என்னுடைய பேர் வந்து சங்கரங்க, சிவகுருப்பா டிரான்ஸ்போர்ட்டு வாசியில் ஆஃபீஸ் வச்சுருக்குறோம். நாங்கள் 96-97 பாம்பே வந்தேங்க. அரூரில் என்னுடைய ஊர் வந்து அரூருங்க. பாம்பே வந்து நான் இங்கே காட்டுறனிகரில் அக்குமாரி அண்ணன் அவர்கிட்ட வேலை பார்த்தேன். சிரிசக்தி ரோடுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 10-12 வருஷமாக வேலை பார்த்தேங்க. வேலை பார்த்துட்டு நான் இப்போ தனியாக வந்து 2006 சிவகுருப்பா டிரான்ஸ்போர்ட்னு எனக்கு குஜராத் ராஜ்கோட்டில் அவங்க பிரான்ச்சுக்கும் எனக்கு ஓப்பன் பண்ணி ஒரு சப்போர்ட்டாக கொடுத்தாங்க. அது இன்ன வெளியே கொஞ்சம் வச்சு நான் போல போய் நல்லா பண்ணிட்டுருக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு ஆஃபீஸ் அன்னைக்கு இருந்ததுங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 ஆஃபீஸ் இருந்துருங்க. அன்னைக்கும் 15-16 ஆஃபீஸ் இருந்ததுங்க. நான் சிறிசக்தி ரோடு வச்சு அக்குமாரி அவர்கிட்ட வேலை பார்த்துருந்தேங்க. அவர் வந்து பாலக்கோடுங்க, தருமபுரி பாலக்கோடுங்க. ஆமாங்க, அவர் இப்போ வந்து இறந்துட்டாருங்க. இப்போ இல்லை, அவர் ஆஃபீஸ் நடக்கிற அவங்க பையன் வச்சு நடத்திட்டு இருக்காருங்க. அனுபவம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் கொஞ்ச நாள் அப்படியே நம்ம புதுசாக வந்தோம். இந்தி எதுவும் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு கற்றுக்கிட்டோம். அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டோம். தொழில் கற்றுக்க கொஞ்சம் எப்படி நம்ம லோடு பேசுறது, டிரான்ஸ்போர்ட்டு எல்லாம் போ நாலு இடம் போக வர தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அனுபவம் கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு தொழில் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சு அப்புறம் அவர்கிட்ட நம்ம ஒரு 10-12 வருஷம் வேலை பார்த்துட்டு இப்போ வெளியே வந்துட்டோங்க. வெளியே வந்துட்டு நம்ம தனியாக வந்து சிவகுருப்பா டிரான்ஸ்போர்ட்டும் ஓப்பன் பண்ணாங்க 2006. ஆமாங்க. ஹெல்ப்லாம் இல்லைங்க. அவங்க பிரான்ச் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து நடத்திட்டு இருக்கிறேங்க. ஆமாங்க. பெனிஃபிட் ஒன்றும் இல்லைங்க. அவங்க பேருன்னா அவங்க தான் அன்றைக்கி வந்து அவங்க தான் அன்றைக்கி ஒரு ஆஃபீஸே எல்லாம் பார்த்து அவங்க பேரில் பண்ணி அவங்க தான் கொடுத்தாங்க. அவங்க பேரில் நான் வச்சு வேலையும் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. குஜராத் லைனில் போனோம்னா சிவகுருப்பா தெரியுங்க. அதனால் பேர் இருக்குது. அந்த பேரை வச்சு நாங்கள் அங்கே பண்ணிட்டுருக்குறோங்க. அதனால் கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் பப்ளிசிட்டி. நம்ம அவங்க நமக்கு பண்ணி கொடுத்தது. ஆ, கொஞ்சம் ஆமாம். பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் இருக்குங்க. டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் இருக்குங்க. காம்படிஷன்ன்றது வந்து இப்போ நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வாடகை பேசுகிறோம்னா ஒரு உதாரணத்துக்கு 3500 வாடகைன்னு சொன்னோம்னு வச்சிங்களேன். நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு 3500 நம்ம வாடகை சொல்கிறாங்கன்னா வாடகை சேர்த்து கேட்டோம்னா அடுத்த டிரான்ஸ்போர்ட்டில், அதாவது அடுத்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இந்த வாடகையை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வண்டிக்காரர் வாடகை சேர்த்து கேட்க சொல்கிறாங்க. நம்ம வண்டி வாடகை சேர்த்து கேட்டோம்னா அந்த லோடு வந்து அடுத்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு போயிடுதுங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய இருக்குங்க. ஒரு ஒற்றுமையும் இல்லை. காம்படிஷன் நிறைய இருக்குங்க. ஒன்றும் அந்தளவுக்கு வந்து ஒரு ஒற்றுமை இருந்துச்சுன்னா, ஒற்றுமை இருந்தால் பண்ணலாங்க, ஒற்றுமை கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் இப்போ ஒரு 2-4 வருஷம் இப்போ இங்கே பாம்பேயில் தாங்க தார்பேலாம் முதல்ல திருடு போயிட்டு இருந்தது. இப்போ இங்கே நவி மும்பை வாசி இந்த சைடு எல்லா அவுட்ரு எல்லா ஏரியாவும் தார்பாயும் ஃபுல்லாக திருடு போக ஆரம்பிச்சிருச்சிங்க. அந்த திருட்டுக்கும் வந்து நாங்கள் எல்லா டிரான்ஸ்போர்ட்லேயும் வந்து எல்லாம் ஒன்றா வந்து போய் போலீஸ் ஸ்டேஷன் அது இது எல்லாம் ஒரு வெள்ளிங்கர் அண்ணன் நியூ சக்தி அந்தோனி எல்லாமே போய் எல்லாம் போய் கூப்பிட்டு எல்லாம் ஒரு எல்லாம் பண்ணி எது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து திருடனையும் பிடிச்சி கொடுத்து எல்லாமே பண்ணி பார்த்தாச்சுங்க. எதுக்குமே வந்து இன்னமும் அந்த திருடனுக்கு பாய் திருடிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு யாரும் ஒரு இதே எடுக்கிறது இல்லைங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஆனால் இந்த தார்பாய் பார்த்தீங்கன்னா நான் நைட்டு 11-12 மணிலேருந்து ஆரம்பிக்கிறாங்கண்ணா. இப்போ நம்ம வண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங்கே இல்லை, ஒரு மார்க்கெட்லேயோ நின்று படுத்து தூங்கிட்டுருக்காங்க. ஒரு லோடு ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒரு லோடு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு லோடு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, படுத்து தூங்கிட்டு விடிகாலம் கிளம்பலான்ட்டு கிளம்புறாங்க. விடிகாலம் ஒரு 4-5 மணிக்கு கிளம்பும்போது என்ன பண்ணுறாங்க, இப்படி ஹைவேல போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 டாக்ஸி எடுத்துகிட்டு வராங்க. திருடனுங்க, தார்பாய் திருடனுங்க டாக்ஸிகள் வராங்க. முன்னே ஒரு டாக்ஸி அப்படியே வண்டி ஸ்லோ ஆகிற மாதிரி முன்னாடி போய் நிற்கிற போயிட்டுருக்கிற போது முன்னாடி போகிறானுங்க டாக்ஸி, ஒரு டாக்ஸி பின்னாடி மேலே ஏறி தார்பாய் கட் பண்ணி நம்ம கைத்தை கட் பண்ணி தூக்கிடுறானுங்க. தூக்கிட்டு அது டிரைவருக்கே தெரியுது இல்லைங்க. அந்த அது வந்து ரன்னிங்கிலே ஏறுறாங்க, ரன்னிங்கிலே அதாவது பின்னாடி வந்து ஏறுறாங்க ரன்னிங்கில். விடிகாலம் டிரைவர் அதை பற்றி ஸ்லோ போட்டு பண்ணிடுறாங்க. ஒரு வண்டி போய் முன்னாடி வந்து ஒரு டாக்ஸி 2 டாக்ஸிங்க
ஆக்சுவலாக ஹைவேல போகும்போது அந்த டேக்ஸி முன்னாடி அவன் வந்து போயிட்டு இருக்கும்போது டிரைவருக்கு தெரியுதுல ஏதோ கார் தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு கேர்லெஸாக தான் இது பண்ணுறாங்க. அவன் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வர டாக்ஸிக்காரர் என்ன பண்ணுறான், மேலே பாடியில் ஏறி தார் பை கைத்தை கட் பண்ணி தார் பை கீழே இறக்கிறாங்க. கீழே இறக்கணும்னா டிரைவரும் அதை பார்க்கறது இல்லைங்க, பார்க்காம என்ன பண்ணுறான் போய் ஒரு ரன்னிங்கிலே ஏறி கேபின் மேலே போய் கைத்தை கட் பண்ணி தார் பை தூக்கிடுறாங்க. அந்த அந்த மாதிரி டைமில் வந்து சில டைமில் டிரைவர் பார்க்குறாங்க, தூக்கி வாமா தூக்கி கீழே போட்டுறாங்க. கீழே போடும்போது என்ன பண்ணா அவனுடைய டேக்ஸிலே ரெண்டு பேர் வராங்க பின்னாடி, பின்னாடி வரும்போது அந்த டேக்ஸில் தூக்கி போட்டுறாங்க, தூக்கி அந்த வண்டி ரெண்டு வண்டி கார் பை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. பார்க்குறாங்க டிரைவரும் பார்க்க சில பேர் பார்த்துட்றாங்க, பார்த்துட்டு போகிறதுக்குள்ள டேக்ஸி கிளம்பிடுதுங்க. சில டிரைவரும் பார்க்குறது இல்லைங்க, நேரம் லோடு ஏற்றுற இடமோ இல்லை அந்த பாயிண்ட்டுக்கு போய் தான் தார் பை இல்லைன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த எந்த டிரான்ஸ்போர்ட்டில் அவங்க இப்போ லோடு பேச்சு போகிறாங்களோ அந்த புரோக்கருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, இந்த மாதிரி தார் பை போயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் அவங்க அங்கேருந்து வர வச்சிங்க, நாங்கள் அங்கேருந்து ஒரு ஆளை போட்டு அனுப்பி அந்த ஆளுக்கு டேக்ஸி அப்புறம் அங்கேருந்து போய் வந்து அவனுடைய நம்ம தார் பாய்க்கே வந்து 18,000, 20,000, 25,000 ரேட்டு பேசி பேரம் பேசி அந்த தார் பாய் ரிட்டர்ன் வாங்கி வருதுங்க. அது வந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம இங்கே இருக்கிற ஒரு தார் பாய் வந்து அந்த மஜித் பந்தரில் தான் இருக்காங்க, அவங்க மஜித் பந்தரில் தான் இருக்காங்க. அங்கே போனால் தார் பாய் கிடச்சிருன்றது அப்புறதே தெரியுங்க. அதனால் வந்து அந்த ஒரு ஆளை போட்டு அந்த இடத்துக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம். அனுப்பிச்சி விட்டு அவனுக்கிட்ட போய் நம்ம தார் பாய் அவங்க இருக்கிற தார் பாயெல்லாம் காட்டுறான், நம்ம தார் பாய் கண்டுபிடிச்சி காசு அவங்ககிட்ட ரேட்டு பேசி வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆ வேறு தார் பாய் நிறைய வண்டி தார் பாய் வச்சுருக்காங்க, நிறைய திருடு நிறைய திருடுறாங்க. மும்பையில் எத்தனை தார் பாய் திருடுதுங்களோ அங்கே தான் தார் பாய் மஜித் பந்தர். ஆமாம் மஜித் பந்தர் அந்த அங்கே தான் போதுங்க அந்த தார் பாய் பூரா. அங்கேருந்து வசை பிவண்டி குஜராத் ரோடு எல்லா இடத்துலையும் ரவுண்டிங்கில் தான் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் ரவுண்டிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பனிவேல் எக்ஸ்பிரஸ்லேயே ஏறுறானுங்க. ஆவரேஜ் ஒரு தார் பை வாங்குறதுக்குங்க 25,000 to 26,000, 27 ரூபாய்க்குள்ளே வருதுங்க. ஏன்னா டேக்ஸி செலவு இங்கேருந்து கூட்டி போகிறது இல்லை, ஆள் செலவு எல்லாமே ஒரு 25 to 26 ரூபா, 27 ரூபாய்க்குள்ளே வந்துடுதுங்க. அதே மாதிரி தார் பை பொறுத்துங்க, தார் பை ஒரு நல்ல கண்டிஷனாக இருந்துச்சுன்னா அதுக்கு பொறுத்துங்க ரேட்டு. அதுக்கு ரேட்டை பேசி தான் அவனுக்கு தார் பாய் கொடுக்குறாங்க. உதவாத பாய் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் ரேட்டு 18,000 வாங்குறாங்க, 16,000 வாங்குறாங்க, 5,000 வாங்குறாங்க. அந்த மாதிரி ரேட்டு வந்து அவங்க தார் பாய் கணக்கு வச்சு அவங்களே இப்போ ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. தார் பாய் எடுத்துகிட்டு போகிறோன்னே அவனே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். ஆமாங்க லோடு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வண்டிங்கிறது லோடு அனுப்பிச்சி விட்டு போய் அங்கே தார் பாய் இல்லாமல் அவன் வண்டி உள்ளே விட மாட்டாங்க கம்பெனியில், அதனால லோடு மிஸ் ஆயிடுதுங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவரும் வந்து கேர்லெஸ்ஸாக, அதாவது டிரைவர்கிட்ட சொல்லியும் ஒரு சில டிரைவரும் கேர்லெஸ்ஸாக இருந்துடுறாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க, சொல்லாமல் இருந்தால் கூட ரைட்டுங்க. பாம்பே ஓட்டுற டிரைவர்லாம் தான் சில பேர் தெரிஞ்சு போயிடுறாங்க, ஒரு சில பேர் தவறுறதுல விட்டுறாங்க. அது நம்ம வண்டி ஓனர் அவன் யாருக்கிட்டையும் பேச அந்தளவுக்கு நம்மளால் கரெக்டாக இது பண்ண சொல்லியும் அவங்க இப்போ விட்றாங்கன்னா இப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியலைங்க. அது வந்து அது ஓனருடைய கையில் தாங்க இருக்குது, அது டிரைவர் கட்டுறாரா ஓனர் கட்டுறாருன்றது அது அவங்களுக்கு தாங்க தெரியும். சொல்லலை நாங்கள் போ நாங்கள் ஆள் அனுப்பிச்சி விட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம் அவ்வளோதாங்க. ஆமாங்க ரொம்ப காலமாக கடந்துட்டுருங்க. அதுக்கு டிரைவர் கொடுக்குறாரா இல்லை ஓனர் கொடுக்குறான்றது தெரியலைங்க. ஆனால் நம்ம வந்து கொடுத்தோம்னா ஓனர்கிட்ட தான் நாங்கள் வாங்கிக்குவோம். அதெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் இப்போலாம் ஒரு மாதத்தில் ஒரு 2-3 பாய் எங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு போதுங்க. அதே மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க, இப்போ தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டு ஆந்திரா எல்லா டிரான்ஸ்போர்ட்லேயும் போயிருதுங்க. நம்ம தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்காரெல்லாம் பெரும்பாலும் போய் வாங்கிடுறோம், மீது அவங்க ஆந்திரா அந்த மாதிரிலாம் போய் வாங்குறாங்களா வாங்கலையான்றதெல்லாம் தெரியலைங்க. தார்பாய் திருட்டுக்காக நாங்கள் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் எல்லாருமே ஒரு 15-16 டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்ந்து போய் ஏபி வாஷி ஏபிஎம்சிலாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாச்சிங்க, கொடுத்தங்க. கொடுத்தும் ஒரு டைமு ஒன்றும் எடுக்கலைங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து போய் தார்பாய் திருடனே பிடிச்சியும் கொடுத்தாச்சிங்க. பிடிச்சின்னா அது வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க மம்முட்டி யூனிஃபார்ம் போட்டு வந்து தார்பாய் திருடனை அவன் வந்து தார்பாய் கொண்டாந்து கொடுக்கறதுக்கு வந்து வரும்போது இவங்களை வச்சு அது மாதிரி பிடிச்சியும் கொடுத்தாச்சிங்க. ஆமாம் வாங்கும்போது ஒரு 3-4 பேர்த்த பிடிச்சி அவங்க ஸ்டேஷனில் ஒப்படைச்சாச்சிங்க. ஸ்டேஷனில் இருக்கிற அவங்க தான் வந்து மம்முட்டி இதில் வந்து பிடிச்சாங்க.
பிடிச்சி அப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதே திருடன் நாங்கள் ரெண்டு நாள் கழிச்சு ஃபோன் போட்டால் நான் 50,000 கொடுத்துட்டு வெளியே போயிட்டேன்னு சொல்லி அந்த திருடன் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுக்கு ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லைங்க. மறுபடி திருடு போய் போலீஸ் என்ன சொல்லுது, நீங்கள் இப்போ பாதுகாப்பாக பண்ணுங்க இருங்க, இது இப்படி தான் போகுது, இது சின்ன சின்ன இது தான், அதெல்லாம் வந்து நாங்கள் இது பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் இப்போ தார் பையை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் பனவேல் வண்டி இங்கேருந்து இப்போ பனவேல் போகுதுன்னா இப்போ அங்கேருந்து இங்கே எங்கே போச்சுன்னே தெரியல, இங்கே வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது எங்கே தான் கொடுக்குறதுனே தெரியலைங்க. இப்போ நாங்கள்லாம் 10 பேர் சேர்ந்து போனால் தான் இவங்க அதுக்கும் கொஞ்சம் ஏதோ சொல்கிறாங்க, இல்லைனா அந்த ஸ்டேஷனில் போங்க இந்த ஸ்டேஷனில் போகணும்னு தான் சொல்லிட்டுருக்குறாங்க. அதுவும் ஒரு கரெக்டாகவே பண்ண மாட்டேங்கிறாங்க யாரும். தார்பாய்க்கு இப்போ பனவேலுலேருந்து இப்போ இங்கேருந்து பி வண்டி போகிற வண்டியில் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. இப்போ டிரைவர் அதே பார்த்தா தான் தெரியுது டிரைவருக்கு இந்த இடத்துல போயிருக்குதுன்னு சொல்லி, டிரைவர் பார்க்கலன்னா அது எங்கே போனதுன்னு தெரியாதுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. அவங்க ஒன்றும் பண்ணுற மாதிரியே இன்றைக்கி பிடிச்சி இது பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க, இந்த ஸ்டேஷனுக்கு போ அந்த ஸ்டேஷனுக்கு போ, எதுவுமே ஒரு பிரயோஜனமே இல்லைங்க. அதனால் வந்து இப்போ நம்ம லாரி இப்போ ஒரு லோடு கணப்புறோம்னா அங்கே போய் லோடு மிஸ் ஆயிருதுங்க. அதனால் ஒரு லோடு மிஸ் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லோடிங் மார்க்கெட்டில் ரொம்ப டல்லாக இருக்குதுங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு லோடு மிஸ் ஆயிடுச்சுன்னா தார் பைப்பு அங்கே போன பின்னே தார் பையிலன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இதனால் வந்து நம்ம லாரி டிரைவர் தான் நம்ம ஒரு பாதுகாப்பாக இருந்துக்கணும். இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அதாங்க, வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு வழி இல்லைங்க. ஆமாம், பாதுகாப்பாக ஒரு செயின் நாங்கள் அதையும் சொல்லியிருக்கிறோங்க. செயின் இப்போ ஒரு வண்டிக்கார் போட்டு வந்தாங்க, அதனுடைய மாடலும் வாட்ஸ்அப்லாம் வாங்கி போட்டிருக்கிறோம், செயின் போட்டு கட்டிக்கங்கன்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறோம். அது மீறியும் வராங்க, ஒரு புதுசாக வராங்க, தெரியாமல் வந்துடுறாங்க, இந்த மாதிரி போயிடுதுங்க. அதனால் நம்ம வண்டி லாரி டிரைவர் அண்ட் ஓனர் தாங்க, அது ஒரு பாதுகாப்பாக இருந்துக்கணுங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இல்லைண்ணா, அந்த மாதிரி ஒரு விளைவும் இதுவரையும் தெரியலண்ணா, அந்த மாதிரி தெரியலண்ணா. அதே மாதிரி வந்து தார்பாய் திருடு வந்து இப்போ டிரைவர் ஒரு டிரைவர் பாடியில் ஏறி உட்காந்து போயிட்டு இருந்தாருன்னா அவனுங்க வந்து மேலே ஏறதுக்கு சான்ஸ் இல்லைங்க, ஏற மாட்டானுங்க. நம்ம டிரைவருங்க ஏறினா மேலே எதனா நம்மளை எதனா பண்ணிடுவாங்களான்றதை பார்த்து பண்ணிக்கிறாங்க. அதனால் மேலே ஏறி நின்று போயிட்டு இருந்தோம்னா, இப்போ விடிய காலத்தில் டிரைவர் போயிட்டுருக்காருன்னு வச்சுக்கலாம், ஒரு டிரைவர் ஓட்டிகிட்ருக்காரு, ஒரு டிரைவர் பாடியில் இருந்தாருங்கன்னா அவன் ஏற மாட்டாங்க. அதனால் அதாவது நம்ம பாதுகாப்பாக தாங்க அந்த மாதிரி பண்ணி போயிட்டுருக்கலாம். இப்போ ஒரு வண்டி பார்த்தா சிங்கிளாக வராருங்க, ஒரு டிரைவர் தான் வராருங்க. ஒரு டிரைவர் வரும்போது அந்த மாதிரிலாம் அங்கே நடக்குதுங்க. அதனால் வந்து அது நம்ம தான் பாதுகாக்கணுங்க. ஓனரும் டிரைவர் தாங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். சைனுக்குன்னு சைனு ரெடி பண்ணி எல்லாம் போட்டு நம்ம தாங்க பார்த்துக்கணும், அதுக்கு வேறு வழி இல்லைங்க. மீதி பேர் வந்து அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. செயின் போட்டு வாங்க, ரோப் மாதிரி போடுங்க, மாடல் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்குங்க வேலை பார்க்கும்போது சொன்னாலும் டிரைவர் பார்த்துக்குவார், டிரைவர் பார்த்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அன்டைமில் வரும்போது ஒரு டிரைவர் லோடு பொழுதுனுக்கி இறக்கிட்டு தூங்கிட்டு போயிடுறாரு, இன்னொரு டிரைவர் ஓட்டுறாரு. அதே மீறி போனால் பனி காலத்தில் குழு கொடுத்து நிற்க முடியலங்கிறாங்க, மழை காலத்துலேயும் மழை பெய்து நிற்க முடியலங்கிறாங்க. அவங்களே சொல்லியும் தப்பு கிடையாது. வண்டி ஓனர்ஸு ஒரு 2,000-3,000 செலவாகுங்கிறது பார்க்காம அந்த ரோப் செயின் இந்த மாதிரி போட்டு கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இந்த மாதிரி பின்னாடி நின்னாக்க மேலே ஏறதில்லை, மழை காலத்துலேயும் ஏற மாட்டாங்க. மழை காலத்தில் கொஞ்சம் மலூர் காலத்தில் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க. அது வந்து நம்ம தான் நம்ம தான் இருக்கணும், அவ்வளோ தாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இது சொல்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லோடு A to Z இங்கேருந்து பாம்பேலேருந்து ஒரு பவுடர் ஸ்டீலு பஞ்சி லோடு ரிலையன்ஸு பாம்பே டேங்கு எல்லா லோடும் ஆகிட்டுருக்குதுண்ணா. பருப்பு எல்லா லோடும் ஆகிட்டுருக்குதுங்க. மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நிலவரம் கரெக்டாகவே இல்லைங்க. திடீர்னு மார்க்கெட்டு ஒரு 10 நாளைக்கு கொஞ்சம் நார்மலாக போயிட்டுருக்குங்க. அப்புறம் திடீர்னு லோடு இருக்காதுங்க, லோடு இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வண்டியும் அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் நல்ல லோடிங் இருந்தால் கொஞ்சம் வண்டி வர மாதிரி இருக்குங்க. அப்புறம் அங்கேயும் லோடு இல்லை, இங்கேயும் லோடு பொசிஷன் டல்லாயிருதுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இங்கேயும் டல்லாயிருது, அங்கேயும் டல்லாயிருது. மார்க்கெட் நிலவரமும் கரெக்டாகவே தெரிய மாட்டேங்குதுங்க. அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்குது பொசிஷன். இப்போ முதல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தீபாவளிக்கு முன்னே இது பண்ணிங்கன்னா லோடிங் ஒரு பார்சல் இதெல்லாம் வந்து நார்மலாக நல்லா போயிட்டுருக்குங்க. இது மாதிரி இப்போ வந்து அது மாதிரி ஒரு நிலவரன்றது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியலைங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஜனவரி மார்ச் மாதம் மார்ச்லாம் பார்த்தீங்கன்னா சுலோவாயிரும். இப்போ அதுக்கு முன்னெல்லாம் கொஞ்சம் நார்மலாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து இந்த லாக்டவுனுக்கு அப்போ தான் ஒரு நிலவரம் கரெக்டாகவே யாருக்குமே கரெக்டாக சொல்ல முடியலைங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குதுங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 14 விலைக்கே 4,000 ரூபாலாம் போயிருக்குதுங்க, 30 டன். ஆமாண்ணா,
4000 ரூபாலாம் 4, 4, 100, 4, 200 இந்த மாதிரி ரேஞ்செலாம் போயிருக்குதுங்க. குறைஞ்ச வாடகைங்க 2800, 2900 போச்சுங்க. அப்படியே அது ஒரு ஒரு மாசம் 1.5 மாசம் நீடிக்குதுங்க. அப்புறம் வண்டி மறுபடியும் தமிழ்நாட்டில் மார்க்கெட்டு கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா இங்கே வண்டி குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா கொஞ்சம் அப்படியே ஏறுதுங்க. நார்மலாக அப்படியே ஒரு 3-200 இந்த ரேஞ்சில் வருதுங்க. இப்போ 14 இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 டன் பாடுகள் 21 டன்லாம் 4 ரூபா இன்றைக்கி ஒரு 3-800, 3-900 அந்த ரேஞ்சு போயிட்டுருக்குதுங்க. கொஞ்சம் வண்டி குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படியே நார்மலாக இங்கே கொஞ்சம் அப்படியே ஏறுங்க, ஒரு 3900, 4 ரூபா அந்த ரேஞ்சு போயிட்டுருக்குங்க. வாடகை ஏற்றமுடன் சொல்கிறது வந்துங்க ஒரு காம்படிஷன் தாங்க. இப்போ மார்க்கெட்டில் வண்டி நிறைய இன்றைக்கி இருக்குதுன்னு வச்சிங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு 3500 வாடகை போயிட்டுருக்கும்போது ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் நான் 3500 வாடகை நான் சொல்லிகிட்ருக்குறேன். எங்களுக்கு நான் வண்டிக்கார்ட்ட 3500 வாடகை சொல்லிகிட்ருக்கேன்னா நான் வண்டிக்கார சொல்கிறாங்க எனக்கு ஒரு 3-600 வாடகை கட்டுப்படி வராது, மீதி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் 3600 போடுன்னு சொன்னால் அது எனக்கு 3500 ரூபாய்க்கு எனக்கு வேறு டிரான்ஸ்போர்ட்டில் எனக்கு வண்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து காம்படிஷன்லேயே இப்படி மார்க்கெட் வந்து ஒரு நேரத்தில் இப்போ டல்சீஸ்லாம் இப்போ குறையிற காரணமே அதனால தாங்க. அதே 3500ன்றது மறுபடியும் 3400 வந்துடுதுங்க, 3400 வந்துடுதுங்க. இது வந்து வண்டிக்காரும் சம இப்போ அவங்கள கேட்டால் எப்போ அந்த வாடகைக்கு விட்டுன்னு சொன்னோம்னா வண்டி அவங்க வண்டிக்கார் போகிறாங்க எத்தனை நாள் படுத்துட்டுருக்குன்னா போகிறேன்னு சொல்லி போகிறாங்க, எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கமிஷன் வந்தால் போதும் அப்படிங்கிறாங்க சில பேர். அது ஒரு இதாக கிடையாதுங்க, அவ்வளோதான். மொதல் 3 வண்டிக்காரங்க அந்த வாடகை கேட்குறாங்க, பின்னாடி இருக்க 8வது வண்டி 10வது வண்டிக்காரங்க நான் கிளம்புறேன் வாடகை 2 நாள் ஆகும் நான் இன்னைக்கு போயிடலான்னு சொல்லி அவங்க கிளம்பிடுறாங்க. அப்புறம் மார்க்கெட் ஏற முடியுது இல்லை, அதனால அதான் காரணம். அதனால மார்க்கெட் ஏற முடிய மாட்டேங்குது. நம்ம 50 ரூபா சேர்த்து கேட்குறோன்னா இன்னொரு ஆஃபீஸில் வண்டி என்னோட அதிகமாக இருக்குன்னா அங்கே இருக்க வண்டி இன்னொரு வண்டி போயிடுது அதே வாடகைக்கு. இந்த காம்பினேஷனில் தான் மார்க்கெட் வந்து இது பண்ண முடியல. ஒரு வண்டி இப்போ எங்கிட்ட ஒரு வண்டி வந்து லோடு இப்போ கேட்குறாங்கன்னா அந்த வண்டிக்கு நாங்கள் வாடகை பேசி கொடுக்குறோம்னா நம்ம கிட்டே கரெக்டாக அந்த வண்டி கேட்டாங்கன்னா நம்ம ஏதோ வாடகை சேர்த்து கொடுக்கலாம். இப்போ அதே வண்டியை வந்து இப்போ நம்ம ஒரு வாடகை சொன்னால் அந்த லோடை வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்கிறாங்க, அந்த லோடு இப்போ எனக்கு லோடு சொல்கிறாங்க நீ கேளு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே ஃபோனை போட்டு இந்த 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 வாடகைக்கு போகுது. இப்போ அதனாலே வந்து இப்போ ஒரு காம்படிஷன்லேயே வந்து வாடகை ஏறதில்லைங்க. வாடகை அதாவது வண்டிக்காரங்களும் வந்து ஒரு இடத்துல இது பண்ணுறதில்லைங்க, மாற்றி மாற்றி பண்ணுறதுனாலே வந்து வாடகையும் வந்து ஒரு லெவலாக கிடையாதுங்க, மார்க்கெட்டும் ஏறதில்லைங்க. இதனாலேயும் வந்து ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. அதனால் வந்து ஒரு வண்டிக்காரங்களும் வந்து கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டு இது பண்ணணுங்க. நீங்கள் சொல்லுங்க சார், என்ன நினைக்கிறீங்க வாடகை உயரணும்னா லாரிக்காரங்க என்ன பண்ணணும்? வாடகை உயரணும்னா வண்டிக்காரங்க பழைய மாதிரி ஒரே ஆஃபீஸில் வந்து டர்னு போட்டு லோடு ஏற்றணுங்க. பின்னாடி இருக்கவங்க கொஞ்சம் முன்னே பின்னே எனக்கு அந்த வாடகை வாங்கி கொடுன்னு சொல்லி பேசுனாங்கன்னா மார்க்கெட் ஏறும். என்கிட்ட வந்து டர்னு போட்டு லோடு கேட்பாங்க, பின்னாடி ஓனர் இன்னும் 2 ஆஃபீஸுக்கு ஃபோன் போட்டு லோடு கேட்குறாரு. நான் ஒரு லோடுக்கு ஃபோன் போடும்போது அந்த ஆஃபீஸ்காரங்களும் அதே லோடுக்கு ஃபோன் போடுவாங்க. அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்காரங்க நினைக்கிறாங்க வண்டிக்காரங்க நிறையா இருக்காங்க, ஒரு லோடுக்கு 10 ஃபோன் போகும்போது 10 வண்டி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அவரும் மார்க்கெட்டு தரமாட்டாங்க. இதுதான் மார்க்கெட்டு ஃபிக்ஸடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க, ரேட்டு ஏற மாட்டேங்குது. இந்த ஒரு காரணத்தை நம்ம அவாய்ட் பண்ணாவே நமக்கு மார்க்கெட்டு நம்ம சொல்கிற மார்க்கெட்டு கிடச்சிருங்க. இதுதாங்க என்னோட இது. ஆனால் நம்ம மும்பை சுகூர்பா டிரான்ஸ்போர்ட்டுங்க, வாஷியில் இருக்குது ஆஃபீஸு. நம்ம இப்போ வண்டி நம்ம வண்டி வாங்க நீங்கள்லாம் நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க, நல்லா வாடகைக்கு ஏற்றி விட்றோம். என்ன மார்க்கெட்டு எல்லாம் ஏற்றி விட்றோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனுப்பிச்சி விடுங்க வண்டிலாம். நம்ம தமிழ்நாட்டு வண்டிகள் எல்லாமே வந்து லோடு ஏற்றி தான் இருக்குதுங்க. நீங்களும் எல்லாம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு அனுப்பிச்சி விடுங்க வண்டி. இப்போ நாங்கள் லோடு ஏற்றி விட்றோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி ஓனர் டிரைவருக்கு தீபாவளி நல்வாழ்த்து. நல்வாழ்த்து, தீபாவளி நல்வாழ்த்துகள். வணக்கம், நன்றி, வணக்கம்.